கண்மேந்திரியம் அப்படின்னு வச்சிருக்காங்க. கண்மேந்திரியம்னா கண்மத்தை செய்யக்கூடிய உறுப்புகள், அதாவது வினையை செய்யும் உறுப்புகள்னு பேர். அது ஐந்து இருக்கு, வினையை வந்து செய்யும். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுதீங்க, இங்கே போகணும், இப்படி போகணும், என்ன செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுதீங்கன்னா அந்த வினையை செய்ய வைக்கிறது, செஞ்சது செஞ்சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு உறுப்புகள் தான் செஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒன்று வாய், ரெண்டாவது இரு கால்கள் பாதம், மூணாவது இரு கைகள் பாணி, நாலாவது எருவாய் பாயிரு, ஐந்தாவது கருவாய் உத்தம். இது என்ன பேர் விட்டுருக்காங்கன்னா வாக்கு பாதம் பாணி பாயிரு உத்தம் அப்படின்னு பேர் விட்டுருக்காங்க. உத்தம்னா கருவாயின்னு தெரிஞ்சுக்கிங்க, பாயிருனா எருவாயின்னு தெரிஞ்சுக்கிங்க, பாணினா கை, ரெண்டு கை நம்மளோட கைகள், பாதம்னா ரெண்டு கால்கள், வாக்குனா வாய். இப்போ இந்த வாயினால் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம், பேச வைப்போம். நல்லது கெட்டது நாவினால் தான் நடக்கும், பேச வைக்கும். கால்னால் நடக்க வைக்கும், கை வந்து செய்ய வைக்கும். நல்லது கெட்டது கையினால் தான் நடக்கும். எருவாய் அப்படின்னா என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, மலம் நீர் கழிக்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு சக்தி அது. இப்போ மழை ஜலம் நமக்கு போகலைன்னா நம்ம என்ன செய்யும், எல்லா நோய்களும் வந்துடும், நம்ம சீக்கிரமாக இறப்பு எழுதிடுவோம். அதை வந்து தங்க விடாமல் ஸ்டிமுலேட் பண்ணி காமிக்கிறதுக்கு பேர் எருவாய் பாயுருன்னு சொல்லியிருக்காங்க, எருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மழை ஜலம் கழித்ததுக்கு அப்புறம் அப்பான்னு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்பா இப்போ தான்ப்பா வயிறு சுத்தமாக இருக்குது, இப்போ தான் யூரின் போயிருக்கு, மோஷன் போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு திருப்தி அடையிறதுக்கு பேர் உத்தம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது கருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.